check the mic and make sure it sound right, boys. Hello guys, welcome back to our MD channel. நான் உங்கள் விகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் சேலம் வரைக்கும் கிளம்பிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ரீச் ஆனதுக்கப்புறம் சைடில் ரோட்டு ஓரத்தில் எக்கச்சக்கமான வண்டிகள் நின்றுட்டு இருந்துச்சு. லாரி, பஸ்ஸு, காரு, வண்டி, அது இது நிறைய வண்டிகள் நின்று இருந்துச்சு. எதுக்குடா இங்கே இத்தனை வண்டிகள் நிற்கிது அப்படின்னு நான் யோசித்தேன். ஒருவேளை பெரிய கடை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் அங்கே அப்படி எதுவுமே இல்லை. அது என்ன ஏது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலோட வீடியோஸை பார்க்குற நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக வண்டி கடை மட்டும் இருந்துச்சு. என்னடா இது, இந்த வண்டி கடைக்கு தான் இவ்வளோ க்ரௌடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் வண்டி ஒன்று ஒன்று போக போக மறுபடியும் வண்டிங்க வந்துகிட்டே இருந்துச்சு. வர்ற வண்டி எல்லாமே ஸ்பெஷலாக அந்த இடத்துல மட்டும் நிறுத்தி அங்கே போய் சாப்பிட்ருந்தாங்க. அப்படி என்ன தான் இங்கே என்னென்ன ஐட்டம் இருக்குது ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். நானும் போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், பூரி, ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில், மசால் தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சரி ஓகே, இது என்ன ரேட்டு அப்படின்னு நம்ம அந்த அண்ணன் கிட்ட கேட்கலான்னு கேட்டிருந்தேன். அப்போ தான் சொன்னார், இட்லி பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் நம்ம கடையில் ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 30 ரூபா தான். 5 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வயிறார சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். அடடா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பைபாஸை பொறுத்த வரைக்கும் அங்கே நியர்பை ஏதாவது கடையில் சாப்பிட்டோம்னா ரேட்டு தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸில் கீது போயிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பஸ்ஸை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்துவாங்க. அந்த கடையில் சாப்பிட்டீங்கன்னா நார்மலாக இருக்கிற ரேட்டை விட டபுள் மடங்கு ரேட் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கடையெல்லாம் கண்ணப்படுறது ரொம்பவே அதிசயம்தான். நான் இந்த ரூட்டில் தான் அதிகமாக போவேன். ஸோ இந்த கடையோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாட்ட கேட்டிருந்தேன். அப்போ சொன்னார் காலைல 7:30 மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃபன் ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மதியம் பார்த்தீங்கன்னா 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சாப்பாடு ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம். அதில் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸு, லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம், புதினா சாப்பாடு, புளி சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். எல்லாமே 30 ரூபா தான் அப்படின்னு ஸோ இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வயிறார சாப்பிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். அந்த வெண்பொங்கலுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்களாமா. அது மட்டும் இல்லைங்க, இந்த லாரி டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி கடை கண்ணில் படுறது ரொம்பவே அதிசயம். ஏன்னா ரொம்ப தூரம் நைட்டு பகல்னு ரொம்ப ட்ராவல் பண்ணிருப்பாங்க. அந்த சமயத்தில் எங்கேயாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கும், ரேட்டு தருமாராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி கடையெல்லாம் தேடி வந்து சாப்பிடுவாங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ஒருத்தர் மட்டுமே எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காரு. அவரே ஆர்டர் வாங்குறாரு, அவரே தோசையெல்லாம் ஊற்றுறாரு, அவரே சர்வீஸும் பண்ணுறாரு, அவரே அமௌண்ட்டும் வாங்கிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராவது இருப்பாங்க, ஆனால் ஒருத்தரே அத்தனை பேரையும் சமாளிக்கிறாரு. ஏன்னா ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, அத்தனை க்ரௌடையும் இவர் ஒருத்தரே மேனேஜ் பண்ணுறாரு. அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருந்தார். இருந்தாலும் நமக்காக ஒர்க் பண்ணிகிட்டே நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே எவ்வளோ கஸ்டமர்னா வருவாங்க ஒரு நாளைக்கு பைபாஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதில் 50 கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி நான் இவ்வளோ கஸ்டமர் வராங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ தான் சொன்னார், ப்ரோ நாங்களாம் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்தவங்க, அப்பாலாம் கூலி வேலை பார்த்து எங்களை படிக்க வச்சாரு, ஒரு வேளை சாப்பாட்டோட கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு இருக்க கூடாது, எல்லாத்துக்கும் நல்ல விதமாக கம்மி ரேட்டில் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரேட்டு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் வண்டி கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே எத்தனை பேர் லைக் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவில் ஹைலைட்டே இருக்குது. எப்படிண்ணா இவ்வளோ கஸ்டமர்ஸ் வர்றாங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ தான் சொன்னார், இந்த கடையை பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, 3EE கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னென்ன சொல்கிறீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அப்புறம் வேறு ஏதாவது ஜாப் போகாமையா இந்த ஒர்க்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ தான் சொன்னார், நான் 2016 பாஸ் அவுட்டு. பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃபீஸுக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சம் ஒரு 20,000 தான் சம்பளம் வந்துச்சு. இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிறது, எவ்வளோ நாளைக்கு ஜாபே போயிட்டுருக்கிறது. ஸோ சுயமாக சொந்தமாக ஏதாவது பண்ணணும், நம்ம வீட்லேயும் கூலி வேலைக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் தனியாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணேன் 2020. ஆனால் அது வந்து எனக்கு எந்தவித முன் அனுபவமே கிடையாது. அதனால் வந்து 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணி 1 இயர் ரன் பண்ணேன். பட் லாஸ் தான் வந்துச்சு, என்னால் எதையுமே ரன் பண்ண முடியல.
ஸோ அதையும் தாண்டி நம்ம சொந்த காலில் நின்று ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஜாப்பாக நான் வந்து இந்த வண்டி கடையை எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே எனக்கு எந்த அனுபவமே கிடையாது. பட் இருந்தாலும் வீட்டில் அப்பப்போ நான் தோசை சுடுறது, இட்லி சுடுறது, மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த ஹெல்ப்பிங்கை வச்சு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை நான் ஸ்டார்ட். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஹோட்டல் வைக்கணும்னு ஆசை. பட் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு அதில் அனுபவம் இல்லாமல் தான் நான் வந்து லாஸ் ஆகிட்டேன். ஆல்ரெடி கடனும் இருந்துச்சு. ஸோ இந்த கடையில் வந்து எந்த லாஸும் வரக்கூடாது. ஸோ நல்ல அனுபவம் இருக்கணும், அதனால் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வண்டி கடையை போட்டேன். எப்படி கஸ்டமர் வராங்க, அதுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், அதை எப்படியெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னு நான் ரெடி ஆகிக்கணும்னு சொல்லி டெய்லியும் மார்னிங் 3 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன். என்னோடய தூக்கத்தை குறைச்சி இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்பவே லைக் பண்ண வச்சிச்சு. ஸோ மறுபடியும் இன்னொரு நாள் அதே கடைக்கு நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு மறுபடியும் இன்னும் நிறைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதையும் சலிக்காமல் நமக்காக சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் 2 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 6 மாதம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு அனுபவம் இல்லை, கஸ்டமர்ஸ் யாருமே வர மாட்டாங்க, பைபாஸ் வண்டி யாரும் நிறுத்த மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு கடை வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக ஒரு சின்ன பிளேஸில் வச்சுருந்தேன். அங்கே வந்து பார்க்கிங்க்கு அதிகமாக வசதி இருக்காது. ஸோ நிறையா வண்டிங்க நிற்காமையும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் லாஸ் இருக்கும், நிறைய ஃபுட்டை நான் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ ஃபுட்டை வந்து கொண்டு போய் கொட்டிடுவேன், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய யோசித்தேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவில் பைபாஸில் ஒரு ஓரமாக வண்டி கடையை போட்டேன். ஸோ பார்க்கிங் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, கஸ்டமர் நம்மளை தேடி நல்லபடியாக வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த வகையில் பார்க்கும்போது மார்னிங் கஸ்டமருக்கு என்னென்ன தேவைப்படுது, ஆஃப்டர்நூனில் என்னென்ன தேவைப்படுது, அதை எவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கலாம், எவ்வளோ நல்லபடியாக குவாலிட்டியாக கொடுக்கலாம், குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கஸ்டமரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன். 2 வருஷத்தில் எனக்கு நல்ல அனுபவம் கிடச்சிது, நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த தொழிலில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வருஷம் நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கற்றுக்கிட்டு ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை அப்படின்னு சொன்னார். உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆக எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதையும் நமக்காக சொன்னார். அப்போ பார்க்கும்போது ஒரு நார்மலாக ஒரு வண்டி வாங்கினேன்னா அதுக்கு ஒரு 20,000 ரூபா வரும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் இன்க்ளூடிங் அடுப்பு அது வாங்கினேன்னு ஒரு 5,000 வரும். அதுக்கப்புறம் பாத்திரம் பிளேட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10,000 வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 40-45,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பெரிய பெரிய வண்டி வரும்போது பார்க்கிங்கெல்லாம் இடம் இல்லைன்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாரு. அது போக குவாலிட்டி குவான்டிட்டி அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னார். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் நான் ரொம்ப லாஸ் ஆகி கடனெல்லாம் கூட ஆயிருந்தேன். இப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகி அந்த கடனெல்லாம் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்காக சொன்னார். இந்த சாப் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சேலம் பைபாஸில் நியர் நசியனூரில் இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு சாப்பிடாமல் போனால் எப்படின்னு சொல்லி நான் 2 தோசை ஆர்டர் பண்ணிட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான சட்னி கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இந்த சைடு எங்கேயாவது வந்தீங்கன்னா மறக்காமல் அண்ணன் கடையில் சாப்பிட்டு போங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஒர்க்கிங் இருக்குங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் தான் லீவ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஜாப்புக்கு போயிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு நான் ஜாப்புக்கு போயிட்டு இருந்தது ஒரு 20,000 ரூபா தான் இருந்துச்சு. வீட்டில் ஏகப்பட்ட கடன், என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாதம் கிட்டத்தட்ட 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன். என்னோடய எல்லா கடனையும் அடைச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட டார்கெட் ஹோட்டல் வைக்கணும், அதுக்காக எஃபர்ட் போட்டு என்னோடய நெக்ஸ்ட் லெவலில் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த அளவு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நம்மளில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சுருப்போம், அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம். ஸோ கொஞ்ச நாள் ஓப்பனிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நீங்களே இந்த மாதிரி ஏதாவது சின்னதாகவோ பெருசாகவோ ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபைனலாக இவ்வளோ தூரம் நமக்காக அந்த பிஸி சுச்சுவேஷன்லையும் நமக்கான நிறைய டீட்டெயில்ஸ் சொன்ன அந்த அண்ணாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விகே. டாடா, பை பை.